வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரேஸ்புரம் இலக்கடைக்காரில் காலையில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் மீனவன் இருக்காரு, அவருமே நம்ம கூட வந்திருக்காரு. நம்ம கூட வந்து இந்த திரேஸ்புரத்தில் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படிங்கிறத அவருமே பார்க்க வந்திருக்கிறாரு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதுதான் திரேஸ்புரம் ஏலக்கடைக்காரை. இந்த ஏலக்கடைக்காரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலைல வந்து ஒரு 8:30 ஸ்டார்ட் ஆகும். 8:30 ஸ்டார்ட் ஆகி 11 மணி, அதாவது என்னென்னா மீன் வர்றதை பொறுத்து அந்த ஏலம் நடந்துகிட்டே இருக்கும். காலைல எப்பவும் போல் வழக்கமாக வந்து 8:30 ஸ்டார்ட் ஆகிரும். இந்த பெரிய மீன் செட் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து ஏலம் கூட ஆரம்பிப்பாங்க. இது வந்து என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மயில் மீன். இங்கே வந்து என்னென்னா நிறைய மீன்கள் வந்து என்னென்னா தூண்டியில் பிடிச்ச மீன் தான் இங்கே நிறையா வரும். வலையில் பிடிச்ச மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து இந்த சைட்லேருந்து நிறைய பேர் என்னென்னா தூண்டி துளி தான் அதிகமாக போகிறாங்க. வலத்துளியில் வந்து கம்பேர் பண்ணும்போது தூண்டி துளியில் தான் அதிகமாக போகிறாங்க. இது வந்து என்னென்னா மயில் மீன். இது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ஓட்டை இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மயில் மீனை வந்து பிடிக்கும்போது அந்த மண்டூக்கை பயன்படுத்தி தூக்குவாங்க. அப்போ வந்து அந்த மீனோட உடம்புல வந்து கொளிக்கிறதுக்கு மீன் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து பாறை மீன் வந்து இறக்குறக்காண்டி இந்த அண்ணன் வந்து ட்ரை செய்ய வந்திருக்காங்க. இந்த பாறை பேர் என்னென்னா வத்தவப்பாறை. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்தவப்பாறை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 கிலோவுக்கு மேலே, 4 கிலோ, 4.5 கிலோ, 5 கிலோ அந்த சைஸில் உள்ள பாறை தான் கிடக்கு. நல்லா வந்து என்னென்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மீனை பார்க்கும்போது தெரியும், அந்த மேலே பாருங்கன்னா வந்து ஒரு மாங்கு மாதிரி இருக்குது பாருங்கள். அது பார்க்கும்போது நல்லா இதாக இருக்குது. இது வந்து நல்லா ரேட்டு போகும். இந்த பாறைகள்லாம் வந்து எப்படின்னா நல்லா ரேட்டு போகும். இது வந்து என்னென்னா தூண்டியில் ஃபுல்லாக வந்து இந்த மீன் இருக்கிற பாறைகள் ஃபுல்லாக வந்து தூண்டியில் பிடிச்சது தான். இப்போ ஏலத்துக்காண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த அண்ணன். இது வந்து கேரை மீன். இது உங்களுக்கு தெரியும் டியூனா ஃபிஷ்ம்பாங்க. இது வந்து கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மீன்கள்லாம் எப்படின்னா கிலோ வந்து எப்படியும் வந்து ஒரு 4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இந்த மீனோட வெயிட்டு. அப்போ இந்த ஏலத்தில் எடுக்கிறவங்க எத்தனை மீன் இருக்கோ அத்தனை மீன் இப்போ நாளால் பெருக்கி அவ்வளோ ரேட்டில் வந்து அவங்க எடுப்பாங்க. ஒரு 200 ரூபாய்க்கு கிலோ வைக்கிறாங்க அப்படின்னா வந்து அதனால் பெருக்கி அவங்க ஏலத்தில் எடுப்பாங்க. வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து அடுக்கி வந்து ஏலத்தில் வந்து எடுப்பாங்க. இங்கே வந்து இதெல்லாம் வந்து வலையில் வர்றது தான். இது வலையில் வந்து மீன் தான். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து தூண்டியில் பிடிக்க மாட்டாங்க இங்கே. இது வந்து என்னென்னா வலையில் பிடிச்ச மீன் தான். பக்கத்துலேயே வந்து பாறை மீன்கள்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. அந்த வத்தவ பாறையை வந்து இப்போ அடிக்க வச்சுட்டு இருக்காங்க ஏலத்துக்காண்டி. மீனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்க ஏலத்தில் வைப்பாங்க. வியாபாரிகள் வந்து இந்த மாதிரி வந்து எத்தனை கிலோ இருக்குதுன்னு கணக்கு பண்ணி அவங்க வந்து அந்த பாறையை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து என்னென்னா இறக்கி வச்சுருக்காங்க. இது என்ன மீன் பார்ப்போம். இப்போது இது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊளி மீன். ஊளி மீன்லாம் எப்படியும் கிலோ வந்து ஒரு 1.5 கிலோ சைஸில் இருக்குது. இது வந்து நல்லா ரேட்டு போகும் இந்த ஊளி மீன். இதிலே வந்து என்னென்னா சைஸ் பெருசாக இது வந்து என்னென்னா கருப்பு ஊளி. இதில் நம்மளுக்கு வந்து மஞ்சவால் ஊளி அந்த ஊளிலாம் வந்து அதுவே இங்கே வந்து ஒரு 450 ரூபாலேருந்து 500 ரூபா வரை போயிடும். இது வந்து கருப்பு ஊளி சூற மீன் கிடக்கு. இது வந்து என்னென்னா வஞ்சிர மீன். இந்த வஞ்சிர மீன் என்னென்னா ஒரு 1 கிலோ சைஸ்க்குள்ளே தான் கிடக்குது. இந்த 1 கிலோ சைஸ், 1.5 கிலோ சைஸ் இந்த மாதிரி எல்லாமே கிடக்கு. இது கொஞ்சம் அந்த பெரிய சைஸ் விட்டால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போகும். அது வாழை மீன். இப்போ வந்து இது வந்து பாறை. பாறையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாறை இருக்குது. இது என்னென்னா மஞ்சள் பாறை, தேங்காய் பாறை எல்லாமே இதில் வந்து கலந்து கிடக்கு. இதெல்லாம் வந்து 1 கிலோ சைஸ் நல்லா வந்து இப்போது 4 கிலோ சைஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போச்சு அப்படின்னா 1 கிலோ சைஸ் வந்து ரேட் நல்லா போகும். ஏன்னா வந்து இது கடைகளுக்கு வந்து என்னென்னா எல்லோரும் வந்து விரும்பி வாங்குவோம். ஏன்னா வந்து இந்த கழிவுகள் வந்து இதில் ரொம்ப கம்மியாக போகும். ஸ்லைஸுமே வந்து நல்லா ஈஸியாக போடலாம். அதனால் வந்து இந்த பாறைகளுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். இந்த 1 கிலோ சைஸ் பாறைக்கு ஏலத்தில் போட போகிறாங்க. இந்த மீன் என்னென்னா தம்பா மீன். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மீன். இதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். குழம்போட வந்து பொறிச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மீனையே நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நல்லா ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கிளி மீன் கிடக்கு. அப்புறம் வந்து என்னென்னா குருவலை. இது வந்து மீன் பேர் என்ன பல்லூக்கன். இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து என்னென்னா எல்லாம் ஒரு 5 கிலோவுக்கு மேலே எல்லாமே கிடக்கு. இவங்க பிடிச்சு வந்த மீன் எல்லாமே வந்து தூண்டி மீன் தான். இறக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த மாதிரி தான் என்னென்னா இப்போ வந்து இங்கே ஒரு 10 வள்ளம் வந்துருக்குன்னா அவங்க வந்து முன்னாடி சொல்லிடுவாங்க 10 வள்ளம் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வள்ளமாக ஒவ்வொரு இடம் உண்டு. 1 நம்பர், 2 நம்பர்னு உண்டு. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து அந்த கொண்டாந்து வந்து மீனை வந்து வைப்பாங்க. அப்படி வரிசையாக ஏலம் நடந்துகிட்டே இருக்கும். ஏலம் ஒரு போட்டு முடிஞ்ச அப்புறம் அடுத்த ஒரு போட்டோட மீனை கூறுவாங்க. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி இங்கே வந்து ஏலம் கூறிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன வியாபாரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது இந்த மீன் பேர் வேணால் செம்பாலை. இதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து தம்பா மீன் மாதிரி இருக்கும் இந்த மீன் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்து தடியன்றது பாருங்கள். இது வந்து என்னென்னா மஞ்சவால் ஊடின்னு சொல்லுவோம் இந்த மீன்.
இவங்க வந்து அந்த இதுலேருந்து மீன் ஏலத்துலேருந்து எடுத்து போட்டு கொஞ்சோண்டு ஐஸை போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ அடுத்து ஏலத்தில் போடுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இது என்னென்னா வரிச்சூரை. அந்த சூரை இருக்குதுங்க, இதிலேயே வந்து சூரையிலே வரிச்சூரை, காக்காச்சூரை, பேட்டச்சூரை, சீலாச்சூரை, இந்த மாதிரி சூரைகள் இருக்குது. இது வந்து வரிச்சூரை. சூரைகள் கேரை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தரவளத்தில்தான் வந்து நிறையா கிடைக்கும். இங்கே வந்து திரேஸ்புரத்தில் வந்து கிடைக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இது வந்து என்னென்னா கருங்கணி பாறை. அது வந்து இந்த பாறை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, ரேட்டுமே மற்ற பாறையோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இந்த பாறை. கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலஸ் அதாவதுன்னா பர்லா மீன் சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் வந்து இது ஐலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நல்லா வந்து என்னென்னா இது வந்து நல்லா கலராக இருக்கும். இந்த மீன் செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிட்டு கீழே இருக்கிற மீன் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கிற வந்து சடையன். இதுவுமே கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் போகும். அது கீழே வந்து கலிங்கமுருள் ஒன்று கிடக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கடவுரால் கிடக்கு. இப்போ இது வந்து முரல். இது வந்து முரல்னால் வந்து என்னென்னா இவங்க வந்து தனியாக வந்து வலை மாதிரி பயன்படுத்துவாங்க. முரலுக்கு போகிறவங்க வந்து என்னென்னா ரெண்டு போட்டு, நிறைய மெத்தட் இருக்குது முரல் பிடிக்கிறதுல. ஏன்னா ரெண்டு போட்டை வந்து அணைச்சாப்பில் போவாங்க, ஒன்று கரையிலேருந்து வலை போட்டு நீளமாக போட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து முரலில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா வலையில் பிடிச்சது தான். இது வந்து பெல்ட் முரல்ம்பாங்க. இதை வந்து என்னென்னா சில இடத்துல வந்து வாழை முரல் அடிப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மீன், இந்த முரல் மீனை வந்து பேர் சொல்லுவாங்க. இதில் வந்து இடத்துல போடுறக்காண்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு நம்பராக முடிய முடிய அடுத்தடுத்து வந்து மீனை வந்து இடத்துல போட்டே இருப்பாங்க. அதில் சின்ன சின்னதாக இருக்குதுன்னா அதெல்லாம் கட்டா மீன், வாழை மீன் கிடக்கு. இதை வந்து என்னென்னா அது தோல் கிளாத்தி அப்படிம்பாங்க, அந்த மீன் கிடக்கு. சில இடத்துல தோல் பாறை அப்படிம்பாங்க. இது நம்ம அண்ணன் தான். மஞ்சவாள் ஊழி இருக்குது இடத்துல போடுறக்காண்டி. இதுமாதிரி நல்லா ரேட்டு போகும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து 450 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் போய்கிட்டு இருந்தது. பக்கத்துலேயே வந்து இந்திய பெண்கள் மீன் ஒன்று இருக்காரு. இந்த மாதிரி என்னென்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களாம் வந்து ஏலத்தில் எடுத்து அவங்க செட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ ஏலம் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களும் அந்த ஏலத்தில் எடுத்த மீனை வந்து பக்கத்தில் தான் இருக்கும். எல்லா கம்பெனியும் வந்து அந்த ஏலத்தை பக்கத்துலேயே தான் இருக்குது. அது என்ன செய்கிறாங்கன்னா ஏலத்தில் எடுத்த மீனை வந்து ஒவ்வொரு மீனாக கொண்டு போய் அந்த ட்ரைசைக்கிளில் ஏற்றுறாங்க. ஒரு சில பேர் வந்து வண்டி இருக்கும், அதில் வண்டியில் அவங்க ஏற்றிட்டுருக்காங்க. ஏற்றி அப்புறம் யாராருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்க அந்த மீனை வந்து சப்ளை பண்ணுவாங்க. அஞ்சல் மீன் என்னென்னா சைஸ் கம்மியாக கம்மியாக ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். பெருசாக பெருசாக ரேட்டு கொஞ்சம் கூட போய்கிட்டு இருக்குது. இந்த அப்போ அம்மா வந்து நினச்சிக்கிறாங்க அப்படின்னா வந்து கருவாட்டுக்கு அவங்க வந்து மீன் எடுத்துருக்காங்க. கருவாட்டுக்கு வந்து இது ஒட்டி தான் கருவாட்டுக்கு மீன் போடுவாங்க. அதாவது என்னென்னா ஐஸ் ஒழுங்காக இல்லாதனால இந்த மாதிரி ஆயிரும். அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கருவாட்டுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இதை வந்து ஒரு ரேட்டுக்கு வந்து கருவாட்டு மீன் தனியாக ஏலம் நடக்கும். இந்த மீன் பேர் என்னென்னா தேடு. இதை வந்து பெரிய கிளாத்தி மாதிரி இருக்கும். இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்து இதை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா சீலா மீன் சொல்லி ஏமாற்றி விற்கிறாங்க. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன். இது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே ஒரு முள் இருக்கும்போது மேலே வந்து கையில் குத்திடக்கூடாது. குச்சி அப்படின்னா ரொம்ப கடுக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் ஒரு ஒவ்வொரு மீனும் வந்து பத்தில் சீசிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து வேளத்தில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே வரிசையாக வந்து வஞ்சரத்தை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே 2 கிலோ சைஸு, 3 கிலோ சைஸு, 4 கிலோ சைஸ் மீன் தான் கிடக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.